ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஊர் சுற்றுலாம் சேனல். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பரமத்தி வேலூரில் இருக்கிற மணி கொத்து மீன் கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கடையில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம், வாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மீன் கடையில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன் கடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மீன்லேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுற டிஷ்ஷஸ்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து மட்டன் சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோட மூளை, ரத்தம், குடல் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க மீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. லைக் பார்த்தீங்கன்னா, மீனோட தலை அண்ட் மீனோட ஈரல் கொழுப்பு அந்த வச்சு இவங்க டிஷ்ஷஸ் மேக் பண்ணி தராங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த கடையை பற்றி இந்த ஓனர் என்ன சொல்கிறாருன்னு பற்றி நம்ம பார்க்கலாம், வாங்க. கடை ஆரம்பித்து 15 வருஷம் ஆகுது. இப்போது மீன் கடை தாங்க. இது வந்து ரோஸ்ட் மீன், தோசைக்கல்ல போடுற மீன், முட்டை போட்டு போடுவோம். இது மாதிரி இந்த வேலூரில் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. முட்டை போட்டு போடுவோம், தோசைக்கல்ல போடுற மீன், மீன் போட்டு பீஸ் போட்டு முள் இல்லாமல் முட்டை போட்டு தருவோம். அது போக வாத்து முட்டை பொரியல், மீன் பொரியல் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. மீன் மணிவீரல், ஜிலேபி. நான் சொல்லுங்கண்ணா, அது போக ஞாயிற்று சண்டே வந்து நம்மக்கிட்ட கறி கடைங்க. நாட்டுக்கோழி, புறா, வாத்து, ப்ராய்லர் இது எல்லாமே போடுறோம். ஆர்டர் மாரில வறுவலும் செஞ்சு தருவோம். மீதி வந்து நம்ம கடை வந்து மத்தியானம் 2 மணிக்கு ஆரம்பிப்போம், நைட்டு 10 மணி வரையும் இருக்கும். சண்டே தான், சண்டே மட்டும் லீவு. மீன் கடை மற்ற எல்லா நாளும் கடை இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, மீனை தாங்க வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ல போட்டு ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கடைக்கு ஏன் கொத்து மீன் கடன் பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கொத்து புரோட்டா எப்படி மேக் பண்ணுவாங்களோ அதோட மெத்தட் என்னவோ அதே மாதிரி தாங்க இவங்க ஃபிஷ்ஷையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீனோட முட்டை கலந்து கிட்டத்தட்ட கொத்து புரோட்டா ஸ்டைலில் தான் மேக் பண்ணுறாங்க. குழந்தைங்க இந்த மீனை வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்லாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முள்ளும் அதிகம் இருக்கிறதில்ல, ரொம்பவே டேஸ்டியாக அண்ட் ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா மீன் தலை, மீனோட பீசஸ் இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா முட்டை மிக்ஸ் பண்ணி தான் இவங்க வந்து டிஷ் மேக் பண்ணுறாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நாங்கள் ட்ரை பண்ண வரைக்கும் எல்லா டிஷ்ஷுமே இவங்கள்ட்ட நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க டிஷ் எப்படி மேக் பண்ணுறாங்கிற வீடியோ இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே, கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது வீக்கெண்ட் டேஸில், லீவ் டேஸில் வந்து இவங்கள்ட்ட மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி, வாத்து அந்த இதெல்லாமே கிடைக்கும். இதோட வீடியோவை உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாமே இருக்குது, அதாவது சாதாரண சாப்பாடு.